ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, டி சார் ஃபேன்ஸ் டி தனுஷரோட அடுத்த புதிய படத்தை பற்றின சில ஃபயர் டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ என்னென்ன தகவல் வந்திருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நண்பாஸ். தற்போது டி சார் வந்து டி ஃபிஃப்டியோட ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறாரு. விரைவில் இந்த மாதத்துக்குள்ளே டி ஃபிஃப்டியோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக ரேப் ஆகிடும் நண்பாஸ். இது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதம் கேப்டன் மில்லர் வந்து பொங்கலுக்கு வெளியாகிற நிலையில் கேப்டன் மில்லரோட ஆடியோ லான்ச்சையும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் நண்பாஸ். ஓகே நண்பாஸ், இப்போ அப்டேட்டுக்குள்ள வருவோம். ரீசெண்டா மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து பிரபல பத்திரிகைக்கு இன்டர்வியூ கொடுத்த போது டி சரோட அடுத்த புதிய படத்தை பத்தி அப்டேட்டும் கொடுத்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி ஃபிஃப்டி மட்டும் டைரக்ஷன் பண்றது இல்லாம டி சர் வந்து இன்னொரு புதிய படத்தை டைரக்ட் பண்ண இருக்கிறாராம். ஆனா அந்த படத்துல டி சரோட கசின் வந்து லீட் ரோல்ல நடிக்க போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் மேலும் இந்த படத்துல டி சர் வந்து ஒரு ஸ்பெஷல் கேமே ரோல்லையும் நடிக்க இருப்பதாகவும், கோபுரம் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம கேப்டன் மில்லர்ல இசையமைத்தது மட்டும் இல்லாம டீசர் அண்ட் ஜிவி பிரகாஷ் காம்போ வந்து இந்த படம் மூலமாக திரும்ப ஒன்னு சேருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா நண்பாஸ், இந்த படத்துக்கும் நம்ம ஜிவி அவர்கள் தான் இசையமைக்க போறாரு. அண்ட் மேலும் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாம நமக்கு வந்த தகவலின்படி மிடில் ஆஃப் 2024 வந்து இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளிவர போறதா End of 2024 வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து தொடங்க இருப்பதாகவும் லேட்டஸ்டா தகவல் வந்திருக்கு. என்ன டீசர் ஃபேன்ஸ், எப்பா எவ்வளவு படம்பா லிஸ்ட்ல! ஒரு மனுஷன் எவ்வளவுதான்பா வேலை பார்ப்பாரு! வேற லெவல் ஹார்ட் ஒர்க் பா. நம்ம டீசர் ஆக்டிங் சிங்கிங்ல தான் கலக்குறாருன்னு பார்த்தா இப்ப டைரக்ஷன்லயும் பயங்கரமா கலக்கிட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து என்ன கிளீனா தெரியுதுன்னா, இதுக்கப்புறமா வரப்போறது எல்லாமே சம்பவம் தாண்டா அப்படின்னு டீசர் வந்து கிளீனா சொல்ல வராரு அப்படின்றது மட்டும் கிளீனா புரியுது. சோ டீசர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹாப்பியா நண்பாஸ். சோ நீங்க இந்த தகவல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பாஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.